தாட்னா என்ன, திங்கிங்னா என்னங்கிறத பார்த்தோம். இப்போ அந்த ஒரு பேங்க் மேனேஜர் வந்து ஒரு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறாங்க, அதை நினச்சி அது அவருக்கு அதில் சம்மந்தமாக ஃபர்தராக ஏதாவது பண்ணணும்னுலாம் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் அது முடிஞ்சு போனதை அவரெல்லாம் டைஜஸ்ட் பண்ண முடியல, அது தாட்டும் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நீங்கள் தாட்டை தாட்டாக விட்டுருங்க, திங்கிங்காக மட்டும் கன்வெர்ட் பண்ணாதுங்க நீ சொல்லி சொல்லணும். இப்போ இதே மாதிரி நிறைய பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் முடிஞ்சு போயிருக்கும், அதில் நமக்கு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றும் ஸ்கோப்பே இருக்காது. ஆனால் அதை பற்றிய தாட் மட்டும் நம்மளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும், அந்த பிரச்சனை சம்மந்தமாக செய்கிறதுக்கு ஒரு வேலையுமே இருக்காது. ஆனால் தாட் மட்டும் வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ அதில் வந்து தாட்டை தாட்டாகவே எடுத்துக்கிடுங்க, அந்த தாட்டு மேலே ஏறி நீங்கள் சவாரி பண்ணாதுங்க நீ சொல்லி நம்ம தாட்டுனா என்ன, திங்கிங்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ சில பிரச்சனைகள் வந்து முடிஞ்சு போகாது, அது தொடர்கதையாக இருந்துக்கிட்டே இருக்கும். முடிஞ்சு போச்சுன்னா விட்டுட்டு போயிடலாம், அது தொடர்கதையாக இருக்கும், நம்ம செய்ய வேண்டிய வேலைகளும் இருக்கும், ஆனால் அதுவும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும், பிரச்சனைக்குரிய அம்சமாக இருக்கும். அப்போ நம்ம அதை என்ன பண்ணுறதுன்னுட்டு தெரியாது, பண்ணாமலும் விட முடியாது, பண்ணுறதுக்கும் பிரச்சனையாக இருக்கும். இப்போ அதில் தான் என்னென்னு சொல்லிச்சோம்னா, கான்சியஸ் மைண்டுனா என்ன, டோட்டல் மைண்டுனா என்னன்னு சொல்லி கொஞ்சம் பிரித்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தொடர் பிரச்சனைகளுக்கு உதவியாக இருக்கும். இப்போ இந்த கான்சியஸ் மைண்டுனா என்ன, டோட்டல் மைண்டுனா என்ன, இப்போ நம்ம பொதுவாக மனம்னு சொல்லி ஜெனரலாக சொல்கிறோம், ஆனால் சாஸ்திரங்கள் வந்து இப்படி மனம்னு சொல்லி ஜெனரலாக சொல்லாது, அது வேறு பேர் கொடுத்து அதை டிஸ்கிரைப் பண்ணும். நம்ம மனம் மனம் எடுத்ததெல்லாம் மனம் அப்படி சொல்லுது, மனம் இப்படி சொல்லுது, மனம் இப்படி மனசில் இப்படி நினைக்கிறேன் இட்டு சும்மா ஜெனரலாக எடுத்ததெல்லாம் மனங்கிற கேட்டகரிக்கலே கொண்டுவரும். இந்த சாஸ்திரங்கள் அது வந்து வேறு ஒரு பேரை சொல்லி அழைக்குது, என்னன்னா அந்த கரணம்னு பேர் சொல்லுது. அந்த கரணத்தில் ஒரு பகுதியாக எப்படி இருக்குன்னு சொன்னால், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் சொல்லி நாலு பகுதிகள் இருக்குது. இந்த நாலும் சேர்ந்தது அதை தான் நம்ம மனசு மனசுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அதுக்கு வந்து சாஸ்திரம் கொடுக்குற பேர் வந்து அந்த கரணம். இப்போ நாம் அதுக்கு என்ன பேர் கொடுக்குறோம்னு சொன்னால், முழு மனம் அல்லது டோட்டல் மைண்டுன்ட்டு பேர் கொடுக்குறோம். நீங்கள் டோட்டல் மைண்டு அல்லது முழு மனம் எப்படி பேர் கொடுத்தாலும் சரி, அல்லது சாஸ்திரங்கள் கொடுக்குற மாதிரி அந்த கரணமே கொடுத்தாலும் சரி, மொத்தத்தில் எல்லாம் சேர்ந்த ஒரு அம்சம் ஒன்று இருக்குது. அதில் நாலில் ஒரு பகுதி அதுதான் மனம்னு சொல்கிறோம். அந்த மனசு மட்டும் செயல்படுற பகுதியும் இருக்குது, அது வந்து மொத்த பகுதி வந்து 100% இருந்துன்னு சொன்னால், இந்த மனம் வந்து வெறும் 25% தான். இந்த 25% வந்து அலைபாஞ்சிக்கிட்டே இருக்கும், அந்த அலைபாயிற தன்மையுடையது தான் வந்து மனம்னுட்டு பேர் கொடுக்குறோம். அதை தான் நாம் வந்து கான்சியஸ் மைண்டுங்கிறோம், மொத்தத்தையும் சேர்த்து டோட்டல் மைண்டுன்னு சொல்கிறோம். இப்போ இந்த மனம்னா என்ன, புத்தின்னா என்ன, சித்தம்னா என்ன, அகங்காரம்னா என்ன ங்கிறத பற்றியும் நம்ம இந்த சாஸ்திரங்கள்லே என்ன சொல்லுதுங்கிறதையும் கூட நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ உதாரணமாக நாம் வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வண்ட்டு, ஒரு அரசாங்கத்தில் வேலை பார்க்குறோம், நமக்கு ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது கவர்மெண்ட்டில், ஒரு பொது விடுமுறைகள் நிறையா இருக்குது. அப்போ ஏதோ ஒரு பொங்கல் ஹாலிடேஸோ அல்லது ஏதோ ஒரு ஹாலிடேஸ், ஒரு தற்செயலாக ஒரு 4 கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இருக்குது, அதோட சனி ஞாயிறு சேர்த்தா இன்னும் 2 கிடைக்குது, அடுத்த வாரம் சனி ஞாயிறு சேர்த்தோன்னா அடுத்தாப்பில் ஒரு 2 கிடைக்கும், மொத்தம் எல்லாம் சேர்த்து கூட 2 நம்ம லீவ் போட்டோம்னு சொன்னால் ஒரு 10-12 நமக்கு லீவு மொத்தமாக கிடைக்குது, மற்றபடி சாதாரணமாக அப்படி கிடைக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால், இந்த 10-12 நம்ம வந்து ஏதாவது ஒரு கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்டிவாக ஏதாவது பயன்படுத்திக்கிடலாம். நம்ம வந்து ஏதோ ஒரு டூர் போகலாம், ஃபேமிலியோட ஒரு டூர் போய் ரொம்ப நாள் ஆச்சு, இந்த இதை பயன்படுத்தி ஒரு டூர் போயிட்டு வரலாம், ஃபேமிலி டூராகனு சொல்லி நம்ம மனசு சொல்லும். அதே மனசு என்னென்னா வேறையும் சில சஜஷனை சொல்லும், சரி டூர் போகிறதோட நம்ம கிராமத்துக்கு போய் கிராமத்தில் உள்ள நம்ம பழைய வீட்டெல்லாம் கொஞ்சம் ரிப்பேர் ஒர்க்கெல்லாம் இருக்குது, அதையும் பார்த்துடலாம், அந்த இதெல்லாம் கொஞ்சம் பராமரிச்சுக்கலாம், நிறையா வீட்டில் ரிலேட்டிவ்ஸ் வீடுகளுக்கெல்லாம் நிறையா வீட்டுகளுக்கு போகல, அதையும் போயிட்டு வந்துடலாம்ங்கிற மாதிரி அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுக்குது. இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு சொன்னால், சரி இல்லை இங்கே வீட்டில் இருக்கிற வீட்டிலேயே கொஞ்சம் ரிப்பேர் வேலை பாக்கியிருக்கு, இதையாவது நம்ம கொஞ்சம் ரிப்பேர் வேலையை பார்த்து முடிச்சிடலாம்னு சொல்லி அப்படி ஒரு 3 ஆப்ஷன் கொடுக்கு. இந்த 3 செயல்படுத்த முடியாது, இதில் எதையாவது ஒன்றை தான் செலக்ட் பண்ணி செயல்படுத்த முடியும். அப்போ இந்த 3 ஆப்ஷனை கொடுக்கறது, 3 4 பல ஆப்ஷன் கொடுக்கலாம், இப்படி ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு பேர் தான் மனம்.
இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா இதை செய்யலாமா அதை செய்யலாமா சொல்லி நிறைய ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு பேர் மனம். அதில் எதையாவது ஒன்றை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பேர் புத்தின்னு சொல்கிறது. இதை நம்ம செய்வோம்னு சொன்னால் அதோட பிறகு மனசு அங்கே அலைப்பாயிரதெல்லாம் முடிஞ்சு போயிருது. எதையாவது ஒன்று தேர்ந்தெடுத்து அதை மட்டும் செயல்படுத்துகிற மாதிரி பார்த்துக்கிறோம். அப்போ இந்த தேர்ந்தெடுக்கிற பகுதிக்கு வந்து புத்தின்னு சொல்ல சொல்கிறோம். சித்தம்னா என்ன? சித்தம்ங்கிறது நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டு, நம்முடைய கேரக்டர், இதை தான் வந்து சித்தம்னு சொல்கிறோம். இப்போ உதாரணமாக நம்ம ரோட்டில் போயிட்டுருக்குறோம், ஒரு 50 மீட்டருக்கு அங்கே கொஞ்சம் கும்பலாக நிறையா பேர் நின்றுட்டுருக்குறாங்க. அப்போ நம்ம மனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நிறைய பேர் கூடியிருக்கிறாங்க, பணக்குமா இப்படி கூடியிருக்க மாட்டாங்க, இன்றைக்கி ஏதோ வினோதமாக கூடியிருக்கிறாங்க, என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லி மனசு சொல்லுது. அதே மனசு என்னொன்று சொல்லுது, அந்த நிற்கிற ஆட்களை பார்த்தா அவ்வளோ சரியான ஆட்கள் மாதிரி தெரில, ஏதோ ஒரு தேவையில்லாத விவகாரம் தான் அங்கே ஓடிக்கிட்டுருக்கு, நல்ல பிரச்சனைகளாக இருந்தால் இப்படி இந்த ஆட்கள்லாம் கூடியிருக்க மாட்டாங்க, தேவையில்லாமல் ஒம்ப போய் விலைக்கு வாங்கிடக்கூடாது, நம்ம வேறு பக்கமாக போயிடுவோம்னு சொல்லி சொல்லுது. அப்போ மனசு வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குது, ஒன்று அந்த கூட்டத்தை நோக்கி போக சொல்லுது, இன்னொன்று வந்து கூட்டத்தை விலகி போக சொல்லுது. இப்போ நம்ம அதை நோக்கி போகணுமா விலகி போகணுமா முடிவு எடுக்கிறது புத்தி தான். அப்போ புத்தி என்னன்னு சொன்னால், அந்த கூட்டத்தை என்னென்ன போய் பார்க்கலாம்னுட்டு சொல்லி முதலாவது ஆப்ஷனை முடிவு எடுத்துதுன்னு வச்சுக்கிடுங்க. அப்போ புத்தி என்ன முடிவெடுக்கோ அதை செயல்படுத்துறதுக்கான எனர்ஜி நமக்கு தேவை. அந்த எனர்ஜியை கிரியேட் பண்ணுறது தான் நம்முடைய சித்தம், நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்ட். இப்போ நமக்கு வந்து ஒரு கூட்டம் இருக்குது, அட்ராக்டிவாக இருக்குது, அதை நோக்கி நம்ம போகணும்னு சொல்லி சொன்னால் நமக்கு என்ன எனர்ஜி வந்துன்னா அதை நோக்கி போவோம். ஒரு ஆர்வம், ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏதாவது கிரியேட் ஆச்சுன்னு சொன்னால் தான் நம்ம அதை நோக்கி போவோம். அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் சித்தம்னு சொல்லி சொல்கிறது. சப்போஸ் இப்போ நமக்கு வந்து அந்த நம்ம ரெண்டாவது ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னு சொன்னால், அந்த கூட்டம் சரியான கூட்டமாக தெரில, விலகி போகணுன்ட்டு முடிவு எடுக்கிறோம். இப்போ விலகி போகணுன்ட்டு ஒரு புத்தி முடிவு எடுத்துன்னு சொன்னால், அப்போ அந்த சித்தம் வந்து என்ன எனர்ஜியை கொடுத்தானா நம்ம விலகி போவோம். அப்போ நமக்கு ஒரு அவர்ஷன், ஏதாவது ஒரு டென்ஷன், ஒரு பயம், இப்படி ஏதாவது உனக்கு எமோஷன் வந்தால் தான் நம்ம அந்த கூட்டத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு பக்கமாக போவோம். அப்போ அந்த எனர்ஜியை கொடுக்கறது தான் சித்தம். இப்போ அகங்காரங்கிறது எது? நிறைய பேர் என்னென்னு சொன்னால், நான் நினைக்கிறது தான் அகங்காரம்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி கிடையாது. அந்த சித்தம் ஏதாவது ஒரு எனர்ஜியை கொடுக்குது, ஏதோ ஒரு எமோஷனை கொடுக்குது, அது என்ன எமோஷனை கொடுக்குதோ அந்த எமோஷனுக்கு பேர் தான் அகங்காரம். எமோஷனை கொடுக்கறது வந்து சித்தம், அதனால் வரக்கூடிய எனர்ஜிக்கு தான் வந்து நமக்கு செயல்களுக்கெல்லாம் காரணமாக இருக்குது. அந்த எனர்ஜியினுடைய வெளிப்பாட்டுக்கு அகங்காரம்னு சொல்லி சொல்கிறோம். அதனால் இதை சேர்ந்ததுக்கு அப்புறம்தான் செயல், அது சம்மந்தமாக தான் செயல் வருது. இப்போ இதில் என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த நாலும் சேர்ந்துருக்கு. டோட்டல் மைண்டுங்கிறது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், ஒவ்வொன்றும் 25% பவர். இந்த நாலும் சேர்ந்தனா 100% பவரோடு இருக்குது. இப்போ இந்த நாலும் சேர்ந்தது வந்து முழு மனம் அல்லது டோட்டல் மைண்டு அல்லது அந்தகரணம்னு நம்ம சொல்கிறோம். அது கொஞ்சம் பவர்ஃபுல்லானது. இந்த கான்சியஸ் மைண்டுங்கிறது என்னென்னு சொன்னால் வெறும் 25% தான். அது ப்ளஸ்ஸையும் சொல்லும், மைனஸையும் சொல்லும், போகணுன்னு சொல்லும், போக வேண்டானு சொல்லும், செய்யணுன்னு சொல்லும், செய்ய வேண்டானு சொல்லும். அப்போ எப்போவுமே அது புலம்பிக்கிட்டே இருக்கும். ஒரு நிரந்தரமான ஒரு செயல்பாடு அதுக்கு கிடையாது. அது ஒரு அலைபாயிரத்தன்மையுடையதாக இருக்கும். அதுதான் வந்து கான்சியஸ் மைண்டுன்னு சொல்லி சொல்கிறோம். அதனால் நம்ம வந்து எந்த செயல் செஞ்சாலும் அங்கே டோட்டல் மைண்டு செயல்பட்டு செஞ்சதுன்னு சொன்னால் அந்த செயல் வந்து வெற்றிகரமாக இருக்கும். இந்த கான்சியஸ் மைண்டு தான் ஒரு செயலில் ஈடுபடுதுன்னு சொன்னால் அது ஒரு இழுபறியாக இருக்கும், ஒரு போராட்டக்களமாக மாறிடும். அதனால் நமக்கு வந்து எந்த செயல் பண்ணாலும் அந்த செயலை வந்து டோட்டல் மைண்டு செயல்படுத்துகிற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோம்னா எல்லா செயல்களுமே வெற்றிகரமாக இருக்கும், பிரச்சனை இல்லாமலும் இருக்கும். இப்போ இதனுடைய செயல்பாடு எப்படி இருக்குது? இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் வந்து ஒரு இருட்டுக்குள்ளே நீங்கள் போக வேண்டிய இடம், நிறைய புதர்களாக இருக்குது, குண்டும் குழியுமாக இருக்குது, வெளிச்சமே இல்லை, இருட்டாக இருக்குது, அந்த பாதையில் நீங்கள் போக வேண்டியிருக்கு. அப்போ உங்கள் மனசு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், எங்கேயாவது இடறிடுவோமோ, எங்கேயாவது இடறி விழுந்துருவோமோன்னு சொல்லி மனசு சொல்லிக்கிட்டே வருது. அப்போ நீங்கள் கையை வந்து அப்படி தடவி தடவி பார்த்துக்கிட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டே போயிட்டுருக்கீங்க. இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் இடறி கீழே விழுந்துடுறீங்க. இப்போ நீங்கள் கீழே மேலே எழும்பி நிற்கணும். எழும்பி நிற்கிறதுக்கு மனசு வந்து இப்படி எழும்பலாமா அப்படி எழும்பலாமான்னு எல்லாம் ஒன்றும் சொல்லாது. நீங்கள் எழும்பு, நீங்கள் விழுந்த மாத்திரத்தில் உங்களை அறியாமல் எழும்பிடுவீங்க.
எழும்பின பிறகு தான் எழும்பினதே தெரியும். இப்போ நீங்கள் தடுமாறிட்டு போகும்போது கூட கடவுளை கூட பிரார்த்தனை பண்ணுவீங்க, எனக்கு வழியை காட்டப்பா, எனக்கு ஒன்றும் கஷ்டமாக இருக்குது, வழியை காட்டப்பான்னு கூட நீங்கள் பிரார்த்தனை பண்ணுவீங்க. ஆனால் கீழே விழுந்த நீங்கள் எழும்புறதுக்கு உங்களுக்கு கடவுள் கூட தேவைப்படாது, ஏன்னா உங்களை அறியாமல் எழும்பிடுங்க, அதுக்கப்புறம் தான் கடவுள் கூட நினைவுக்கு வருவார். அப்போ அந்த நேரத்தில் ஒரு குரூசியல் சர்க்கம்ஸ்டான்சஸில் தானாக ஸ்பான்டேனியஸாக ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட நீங்களாகவே உங்களை அறியாமலே செயல்படுவீங்க. அப்படி செயல்படுற மனசுக்கு பேர் தான் டோட்டல் மைண்டுங்கிறது. இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, இடறி விழுந்துருவோமோ, இடறி விடுவோமோ, மோதி விடுவோமோ, விழுந்துருவோமோன்னு சொல்லி ஒரு புலம்பிக்கிட்டே வர்றது தான் வந்து கான்சியஸ் மைண்டு. எந்த புலம்பலும் இல்லாமல், எந்த முயற்சியும் இல்லாமல் தானாகவே ஸ்பான்டேனியஸாக நடக்கிறது தான் வந்து டோட்டல் மைண்டு. இந்த ரெண்டு மனசுமே நமக்குள்ளே செயல்படுது. இது எங்கேயோ உள்ளதில்லை, எங்கேயோ ஒரு இடத்துல நாம் ஏதோ பயிற்சி முயற்சிகள் பண்ணி அடைகிற நல்ல இல்லை, ஏற்கனவே அது செயல்பட்டு இருக்கு. இப்படி ரெண்டு விதமான செயல்பாடு நமக்கு மனசுக்குள்ளே இருக்குங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும்.